ஸ்மார்ட் லேர்ன் எஜுகேர் பெஸ்ட் சிஏ கோச்சிங் இன் இந்தியா வித் டாப் ஃபேக்கல்ட்டி டீம் அண்ட் ஸ்டேட் ஆஃப் த ஆர்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நுங்கம்பாக்கம் சென்னை. எல்லாம் அதுதான் பண்ணிட்டு இருக்காருன்னு தோணுச்சு, அது மட்டும்தான் பண்றாருன்னு தோணுச்சு எனக்கு. யாரையும் விட்டு வைக்கலாம், மகேஸ்வரி, குவின்சி, நிவா. ஐயோ, நான் தான் கோலாரு நினைச்சு அவர் என்னோட பெரிய கோலாரா இருப்பா. இல்ல, அது பிக் பாஸ் மாதிரியில பாக்குறதுக்கு வேற ஏதோ ஒரு அது மாதிரி அவர் பண்றதுலாம் அப்படிதான் இருந்துச்சு. உள்ள வந்து எப்படி நடந்துக்கணும், ஒரு லேடிஸ்ட எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கறது அவருக்கு தெரியல. ஒரு சின்ன பசங்க மாதிரி நடந்துட்டு இருக்காரு. அசல் கோலார் எலிமினேட் ஆனா உங்களுக்கு எப்படி இருந்தது, அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? அசல் போனது போயிருக்கு, போறா அசிம் போயிருக்கலாம் தேவையில்லாம. நிவா கூடவே இருந்தார். சிங்கிள் பர்சன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு கேம் நல்லா விளையாடலன்னு தோணுது எனக்கு. எல்லா டாஸ்க்லையும் அவ்வளோவா பண்ணலன்னு தோணுது. அதான் பண்ணிருக்காரு, ரொம்ப பண்ணுறாரு, அது மட்டும் தான் பண்ணுறாரு. ஆக்சுவலி அசீம் எப்படி சொல்கிறது, அவர் டாமினேட் பண்ணுறாரு எல்லாத்தையும், அவர் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாருன்னே சொல்லலாம். தனலக்ஷ்மி வாய் விட்டுறாங்க, அவங்க மேலே தப்பு இல்லாமல் இருந்தாலும் எப்படி சொல்கிறது, அவங்க ரொம்ப வாய் பேசுகிறாங்க, நமக்கே கோவம் வருது. அவங்க மேலே தப்பு இல்லை, இருந்தாலும் வாய் பேசுறதுனால கோவம் வருது, வேற ஒன்றும் கிடையாது. இல்லை, அதை அவர் தடவரத்தை பார்த்தா நானே பிக் பாஸ் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வாட்டி ட்ரை பண்ண, ஆனால் பார்க்க முடியல. அது பார்க்கறதுக்காக மீம்ஸ்ல எல்லாம் பார்த்துருப்பீங்க. மீம்ஸை பார்த்துட்டு தான் அவர் பிக் பாஸ் அவராலே பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணா பார்க்க முடியும். வருத்தமாக இருக்குன்ற அவர் இருந்தால் பன் பண்ணிட்டு இருந்தார். இல்லைக்கா, பொண்ணுங்க கூடலாம் ஜாலியாக பேசிட்டு ஜாலியாக இருந்தார். அது பார்க்கும்போது உங்களுக்கு ஜாலியாக இல்லைக்கா, நம்மளால தான் இது பண்ண முடியல. சரி, அவர் பண்ணுறது வரைக்கும் நாங்களாம் சிங்கிளாகவே இருந்ததுனால அதை பார்த்து நாங்கள் கொஞ்சம் ஆனந்தமாக இருந்தோம். இப்போ கொஞ்சம் வருத்தமாக இருக்குங்க. ஜாலியாக இருந்தார், இருந்தாலும் எங்கள் தலைவன் ஜிபி முத்தும் வெளில போயிட்டாரு, அதனால வருத்தமாக இருக்கு. பிக் பாஸே பார்க்குற ஒரு மூடி இல்லை. போனாலே என்டர்டைன்மெண்ட் மின்னவெல்லாம் கொஞ்சம் நல்லா இருக்கும்க்கா. அவரோட சொன்னீங்களா, அசல் சொன்னீங்களா, அவர் பார்த்தீங்களா, அவர் என்னைக்காவது கத்திருக்காரா? எப்படி ஜாலியாக இருப்பார் அவர். என்னைக்கா யாரு கூடயும் கத்துறதில்ல அவர். அவரும் அவரோட வேலை உண்டு, எல்லாத்தையும் பாதுகாப்பாக பார்த்துக்கிறாரு, சேஃப்டியாக பார்த்துக்கிறாரு. உள்ளே வந்து எப்படி நடந்துக்கணும், ஒரு லேடிஸ்ட எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிறது அவருக்கு தெரியல. ஒரு சின்ன பசங்க மாதிரி நடந்துகிட்ருக்காரு. அசல் வந்து அவனோட தனிப்பட்ட, அவன் பண்ணுறது வந்து அந்த பொண்ணுங்களே எதுவுமே சொல்லலை, நம்ம மக்கள் தான் அதை வந்து மாதிரியாக பேசுகிறாங்க தவிர, ஆனால் அவங்களே அதை கம்ப்ளைண்ட் பண்ணல. அது வந்து அவங்க கேஷுவலாக எடுத்துக்கிறாங்க, நம்ம மக்கள் தான் அதை மாதிரி தப்பாக எடுத்துக்கிறாங்க தவிர. ஆனால் இன்னொரு பாயிண்ட் என்னென்னா, அசீம் வந்து அங்கே வந்து பிஹே அவர் பேசுகிற விதம் சரி கிடையாது. அந்த எல்லாருமே வந்து காயப்படுத்தி பேசுது. அவர் அந்த வாரம் அவர் தான் போவார்னு நினச்சேன், ஆனால் அசல் போவார்னு நினச்சி கூட பார்க்கல. அவர் ஏன் போனது, மக்கள் ஏன் அப்படி தேவையில்லாதவங்களாம் இருக்கிறாங்க தவிர, அவன் ஒருத்தன் ஒரு பொண்ணை எப்படி பேசணும், அவன் வந்து ஒரு மரியாதையாக பேசுகிறாங்க, ஆனால் அது எப்படி எந்த இடத்துல எப்படி பேசணும்னு தெரிய மாட்டேங்குது அசல் அசீமுக்கு. ஆனால் அசல் வந்து அவர் சாதாரணமாக ஒரு கேஷுவலாக அவர் எப்படி பண்ணணுமோ அது வந்து ஜாலியாக பண்ணிட்டு தவிர, அந்த பொண்ணுங்களே அது ஒரு குறையாக சொல்லலை. அது வந்து அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தால் பிரச்சனை இல்லை. இப்போ அசல் இப்படிலாம் பண்ணுறா போனால் வந்தோம்னா இங்கே ஓட்டு போட்டால் அவர் வெளியில் தப்பு. அசீம் இப்படிலாம் பிஹேவ் பண்ணுறாப்புல அது அவரை வந்து எதுவுமே மக்கள் எதுவுமே சொல்லாமல் இருந்தது, அதுதான் ஒரு வருத்தம். தவிர மற்றபடி பிக் பாஸில் பாக்கியெல்லாம் கண்டஸ்ட் பண்ண நல்லா பண்ணுறாங்க. விக்ரம், ஆமாம், அந்த ஷோவில் உள்ள அவங்களே எதுவுமே சொல்லவே இல்லை. இவங்களாம் வந்து எதுக்கு தேவலாம், அது அவங்களோட தனிப்பட்ட விருப்பம். மற்றவங்களோட ஒவ்வொருத்தவங்க பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன கருத்து நமக்கு தெரியாதுல்ல. என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து அசலுக்கு பதிலாக அசிம் போயிருக்கலாம், அவ்வளோதான் என்னோட கருத்து. அவர் இருந்தால் தான்க்கா ஜாலியாக இருக்குமே, அவர் ஏதாவது கோளாறு பண்ணிருப்பா அதை பார்த்துன்னு நம்மளாம் என்ன கோளாறு பண்ணது, நீ ஹாப்பியாக இருந்தது பொண்ணுங்களை சீண்டின்னு அந்த பொண்ணுங்க அவர் அசிங்கமாக திட்டோம். அவர் அப்படியே ஆனால் கூட சீண்டின்னு தான் இருப்பார், என்ன தான் திட்டினாலும் அது இருக்கும். அவர் இருக்கும்போது கொஞ்சம் என்டர்டைன்மெண்ட்டாக தான் இருந்துச்சு, ஆனால் கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் டிசப்பாயிண்ட். இப்படி நோண்டிட்டு இருக்கிறது ஜாலியாக இருக்குது அப்படின்ட்டு போனதுனால ஃபீலிங்ஸ். அவருக்கு பதிலாக இப்போ யார் போயிருந்தா நல்லா இருந்திருக்கும் நினைக்கிறேன். அவருக்கு போயிருந்தா எனக்கு பிக் பாஸில் தனலட்சுமி பிடிக்காது. அவன் தனலட்சுமி, தனலட்சுமிக்கும் அசீமுக்கும் ஃபைட் நடந்தது பார்த்தீங்களா? அது குறும்படெல்லாம் போட்டாங்களே பார்த்தீங்களா? பார்க்கலக்கா, கொஞ்சம் இதுவாக இருந்தாங்க எக்ஸாம். அதனால தனலட்சுமி பிடிக்கல. நம்ம தலைவன் கூட சண்டை போட, ஜிபி முத்து கூட சண்டை போட்டதுனால அப்படியில. அது முடிஞ்சு ஒரு ரெண்டு வாரம் இருக்கு, இன்னும் அதை மனசில் வச்சுருக்கீங்க? ஆமாங்க. ஆக்சுவலி அவங்க தள்ளி விடலன்னா எனக்கும் ஃபீல் ஆச்சு. யார் அந்த இடத்துல கீழே விழுற சமயத்தில் யாரால தள்ளி விட முடியும் ஆக்சுவலி? ஐயோ, நான் தான் கோளாறு நினைச்சேன் அவர் என்னோட பெரிய கோளாறாகிறாருப்பா. என் பசங்கிட்ட கேளுங்க, என்னை பற்றி சொல்லுவானுங்க நான்லாம் காலேஜில் பிளே கார்டு. இந்த மாதிரி தான் பொண்ணுங்களே நோண்டிக்கிட்டு இருக்கேன். அப்படிலாம் பண்ண மாட்டேன், அதுதான் சொல்கிறேனே, நான் தான் கோளாறு பார்த்தா அவர் என்னோட கோளாறாகிறாரு. நம்ம பேசத்தோட சரி, அவர் ரொம்ப பண்ணுறாப்புல தலைவர். அதை எவ்வளோ பேர் பார்த்துட்ருக்காங்க, எவ்வளோ ஃபேமிலிலாம் பார்த்துட்ருக்காங்க. அவர் பண்ணுறது வந்து தப்பான ஒரு விஷயந்தான். எவ்வளோ சின்ன பசங்க பார்க்குறாங்க, ஃபேமிலி பார்ப்பாங்க, அவர் பண்ணுறது தப்பான ஒரு விஷயந்தான். அதனால் அவரை வெளில அனுப்புறது என்னை பொறுத்த வரைக்கும் இல்லை, மக்களை பொறுத்த வரைக்குமே அது நல்ல ஒரு விஷயந்தான். அது இது அசீமுக்கும் தனலட்சுமிக்கு ஒரு ஃபைட் வந்து குறும்படவில் போட்டு காமிச்சாங்க பார்த்தீங்களா? ஆ, அதுவும் இல்லாமல் அந்த அது என்னமோ அவங்க என்னமோ சண்டை போட்டுக்கிறாங்க, என்னமோ ரொம்ப அநாகரியமாக பேசிக்கிறாங்க. ஆனால் அவங்க வந்து திடீர்னு சாரிண்ணா, சாரி தங்கச்சி அப்படின்னு தப்பாக
இது பண்ணிக்கிறாங்க. அது வந்து ஒரு என்ன ஒரு ரிலேஷன்ஷிப்னு எனக்கு தெரியவே இல்லை. அசல் போனதை பற்றி எனக்கு பிரச்சனை, அசல் போனது போயிருக்கிறது போகிற அசிம் போயிருக்கலாம் தேவையில்லாமல். எனக்கு அசால் கொடர போனது சந்தோஷமாக தான் இருக்குது. ஆமாம், டெய்லியும் பார்க்கவே முடியல, அதனால் பார்க்கும்போதெல்லாமே ஒரு மாதிரி. அவர் அந்த பொண்ணு கூட மட்டும் தான் பேசிக்கிட்டு இருக்க மாதிரி. ஃபஸ்ட்டு போனப்போ கொஞ்சம் நல்லா பேசி கலகலப்பாக இருந்தார். அப்புறம் போக போக பொண்ணுங்கள்ட்ட மட்டும் தான் அதிகமாக டைம் பேசுகிற மாதிரி இருக்குது எனக்கு பொறுத்த வரைக்கும். நான் நினச்சது மகேஸ்வரி தான் போவாங்க அப்படின்னு நினச்சேன். போவாங்க, அதுக்கு அடுத்த வாரம் ஆனால் அசல் போயிடுவார்னு நினச்சேன். ஆனால் நான் எதிர்பார்த்தது வந்து அசல் போயிட்டார் திடீர்னு. அதனால் எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக தான் இருந்துச்சு. ஆனால் ஓகே தான் எனக்கு பொறுத்த வரைக்கும் அசல் போனது. ஆமாம், போகிறது எனக்கு பெட்டர் தான் தோணும். ஸோ ஃபைனலாக எனக்கு வந்துட்டு எல்லாரும் மக்களோட ஒப்பீனியன் கேட்டுட்டோம். ஸோ இந்த டாப்பிக்கை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸில் வந்து ஷேர் பண்ணுங்கள். அதாவது அசல் கோளார் வெளியே போனதை பற்றியும் தனலட்சுமி அசிம் ஃபைட்டு குறும்படம் வந்ததை பற்றியும் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸில் வந்து ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் வேற ஒரு பப்ளிக் பாய்ஸில் உங்களை வந்து சந்திக்கிறேன். பை ஃப்ரம் விஜய் ரேஷ்மா. Smart Learn Educare, best CA coaching in India with top faculty team and state of the art infrastructure. Nungambakkam, Chennai.